வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். இஸ்லாமிய அரசு என தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினரின் வீழ்ச்சிக்கு பிறகு அவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான எசிடி இனத்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் பெற்றோர், குழந்தைகள் என பலரை தொலைத்துவிட்ட அவர்கள் தற்போது சிதைந்து போன தங்கள் குடும்பங்களை மீள்கட்டமைக்க முயன்று வருகின்றனர். 5 ஆண்டுகளாக விளையாடக்கூட நேரம் ஒதுக்க முடியாமல் ஒரு அடிமையாக கொடூரங்களை அனுபவித்து வந்த 11 வயதான நஷாத் தற்போது ஐஎஸ் குழுவின் பிடியில் இருந்து விடுதலையாகி இருக்கிறார். எங்களை குழந்தைகளாக அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். எந்த வயதினராக இருந்தாலும் அவர்களுக்கு வேலையாளாக பணியாற்ற வேண்டும். மேலும் எந்த வயதான பெண்ணாக இருந்தாலும் அவர்களை மனைவிகளாக்கி கொள்வார்கள். தங்களுடைய குழந்தைகளை சிறப்பாக கவனித்துக் கொள்ளும் அவர்கள் இரவில் உறங்குவதற்கு எங்களை தோட்டத்திற்கோ அல்லது ஆட்டு கொட்டகைக்கோ அனுப்பிவிடுவார்கள். எங்களை கவனிக்க விருப்பமில்லாதவர்கள் எதற்கு எங்களை வாங்கினார்கள் என தெரியவில்லை. ஈராக்கில் உள்ள இவரது சொந்த ஊரான சிஞ்சரை ஐஎஸ் குழுவினர் அழித்துவிட்டனர். அந்த நகரில் உள்ள ஆண்களை கொலை செய்து அவர்களின் மனைவிகளையும் குழந்தைகளையும் அடிமைகளாக விற்றுவிட்டனர். பலருக்கும் தாங்கள் மீண்டும் சிஞ்சர் நகரை பார்ப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை. கடந்த சில ஆண்டுகளில் முஸ்லீம் மதத்திற்கு மாற நிர்பந்திக்கப்பட்ட இவர் அந்த அரக்கர்களுடன் தனியாக சிக்கிக் கொண்டார். அவருடைய தந்தை தப்பித்துவிட்ட நிலையில் அவருடைய தாய், சகோதரி ஆகியோர் ஐஎஸ் குழுவினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு விற்கப்பட்டார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் நஷாத்தின் தாய் விடுதலை செய்யப்பட்டார். நஷாத் மற்றும் அவரது சகோதரி தற்போது சிரியாவில் உள்ள ஐஎஸ் பிடியில் இருக்கின்றனர். நஷாத்தின் தாய்க்கு ஜெர்மனியில் புகலிடம் கிடைத்து விட்டாலும் தனது குழந்தைகளை தொலைத்துவிட்டதால் நிம்மதியின்றி அவர் இருந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நஷாத்தின் சகோதரி ஜோலின் கண்டுபிடிக்கப்பட்டார். ஈராக்கில் பாதுகாப்பாக இருக்கும் அவர் கடந்த 5 ஆண்டுகளாக தனக்கு நடந்த கொடுமைகளை மறக்க முயற்சித்து வருகிறார். இதனால் அவர் அரிதாகத்தான் பேசுகிறார். இவையெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தவை. தற்போது நஷாத் மற்றும் ஜோலின் ஈராக் விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர். இவர்களை பார்க்க அவரது தாயார் ஜெர்மனியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குடும்பம் ஒரே கூரையின் கீழ் எந்தவித பயமும் இன்றி உறங்கப் போகிறது. ஆனால் எண்ணற்ற பல எஸ்இடி குடும்பங்கள் மீண்டும் இணைய வாய்ப்பே இல்லாத நிலையில் இருக்கின்றன. கடந்த 1953 இதே நாளில் எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங் நார்கேவும் உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்டை அடைந்து சாதனை படைத்தனர். அன்று முதல் பல மலையேற்ற வீரர்களுக்கு இந்த சிகரத்தை அடைய வேண்டும் என்பது ஒரு இலக்காக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த சில காலங்களாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைய முயற்சிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அதற்கேற்ப உயிர் பலியும் அதிகரித்து வருகிறது. உலகின் உயரமான சிகரத்தை அடைய மனித இனத்திற்கும் இயற்கைக்கும் இடையே போராட்டம் நடக்கும் இடம் இது. உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துகின்ற பெருமுயற்சி. இந்த மலையுச்சி சுமார் 8,800 மீட்டர் உயரத்தை கொண்டது. சிகரத்தின் மேல்நோக்கிய சரிவுகளில் ஏறும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மனிதர்கள் உயிரிழக்க நேரிடும். 2018 உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை விட இந்த ஆண்டு இறந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துவிட்டது. மலை ஏறுவதற்கான அனுமதி வழங்குவதை அரசு கட்டுப்படுத்த வேண்டும். 2வதாக முறையான பயிற்சி எடுத்தவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். பயிற்சி அற்றவர்களை அனுமதிக்க கூடாது. உலகின் கடினமான மலையேற்றங்களில் ஒன்றாக இருப்பதால் இந்த சாதனையை வென்று முடிக்க பலரும் முயற்சிக்கும் நிலையில் அங்கு ஏற்படும் கூட்ட நெரிசலும் இதற்கு ஒரு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது குறுகிய நேரத்தில் மலை உச்சியை அடைய வேண்டும் என்பதால் நிலைமை மேலும் மோசமாகலாம். It really comes down. இந்த அளவிற்கு மரணங்கள் அதிகரிக்க 3 காரணிகள் முக்கியமானதாக இருக்கின்றன. முதலாவதாக, குறைந்த அளவிலான நாட்கள் மட்டுமே பொருத்தமான வானிலை இங்கு நீடிக்கும். 2வதாக, நேபாள அரசால் அதிக அளவிலான அனுமதி வழங்கப்படுவதும் அதற்கேற்ற வகையில் வழிகாட்டிகளின் தேவை அதிகரிப்பதும் மற்றொரு காரணம். 3வதாக, சந்தையில் நிலவும் போட்டியால் இதுவரை இல்லாத வகையில் மிக குறைந்த விலையில் எவரெஸ்டிற்கு அழைத்துச் செல்லும் நிலைக்கு நிறுவனங்கள் இறங்கியுள்ளன. இதனால் பயிற்சியே இல்லாத நபர்களுக்கும் எளிதாக அனுமதி கிடைத்து விடுகிறது. ஆனால் இந்த ஆபத்தையும் மீறி உயிரிழந்த மலையேற்ற நபர்களின் உடல்களையும் கடந்து சென்றாவது சிகரத்தின் உச்சியை அடைய மக்கள் மேற்கொள்ளும் தீவிர முயற்சிகளை பார்க்கும்போது அசம்பாவிதங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றே தெரிகிறது. உயரமான மலை உச்சியை அடைய எதிர்கொள்ளும் ஆபத்தும் உயரமானதுதான். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள்.
வங்கதேசத்தில் நாடு தழுவிய போராட்டங்களுக்கு பிறகு இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 16 பேர் மீது அந்நாட்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அந்நாட்டில் உள்ள இஸ்லாமிய கல்வி நிலையம் ஒன்றின் மீது, ஒன்றின் தலைமை ஆசிரியர் மீது நஸ்ரத் ஹஸ் ஜஹான் என்பவர் பாலியல் துன்புறுத்தல் புகார் அளித்திருந்த நிலையில், சமீபத்தில் அந்த புகாரை திரும்ப பெறுமாறு கூறிய அந்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட சில நபர்களினால் அவர் எரித்துக் கொல்லப்பட்டார். மியான்மரின் ரக்கைன் மாகாணத்தில் அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து போர்க்குற்றங்களை நிகழ்த்தி வருவதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியுள்ளது. மியான்மர் ராணுவம் ஏற்கனவே ரோஹிஞ்சா முஸ்லிம்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிலையில், அவர்களின் சட்டத்திற்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை மற்றும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த ஆதாரங்கள் இருப்பதாக அந்த அமைப்பின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. தங்களை வர்த்தகத்திலிருந்து வெளியேற்ற அமெரிக்கா முயற்சிப்பதாக ஹுவாவே நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள அந்த நிறுவனம் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்க அமெரிக்க நீதிமன்றங்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. தன்மீது சுமத்தப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்த எந்த ஒரு ஆதாரத்தையும் அமெரிக்க அரசு வெளியிடவில்லை எனவும் ஹுவாவே நிறுவனம் கூறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜப்பானில் ஆயிரக்கணக்கான முதியவர்கள் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோய் காரணமாக காணாமல் போகின்றனர். எனவே ஒரு புதிய தொழில்நுட்பம் மூலம் முதியவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்த புதிய முயற்சி குறித்து நோபல் மீடியா ஏபி நிறுவனத்துடன் பிபிசி இணைந்து தயாரித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். டிமென்ஷியா எனப்படும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டு காணாமல் போனவர்கள் பத்திரமாக தங்கள் வீடுகளை சென்றடைய இந்த பட்டைகள் உதவுகின்றன. ஜப்பானில் ஒவ்வொரு ஆண்டும் டிமென்ஷியா நோயுடைய ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போகின்றனர். அதில் நூற்றுக்கணக்கானோர் திரும்ப கிடைப்பதில்லை. மட்சுடோ நகரில் உள்ளூர் அரசு QR குறியீடு உடைய இந்த பட்டைகளை டிமென்ஷியா நோயுடையவர்களுக்கு வழங்குகிறது. இதன் மூலம் தொலைந்து போன நபரை யாராவது கண்டுபிடித்தால் தங்களது திறன்பேசிகள் மூலம் அதனை ஸ்கேன் செய்து அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைக்க முடியும். டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்ட தனது பாட்டி பெரும் போராட்டங்களுக்கு மத்தியில் தன்னை வளர்த்து வந்ததால் தனக்கு இந்த யோசனை பிறந்ததாக இதனை வடிவமைத்தவர்களில் ஒருவரான ஹருபோ ஹிடாக்கா கூறுகிறார். இறந்து போன எனது பாட்டி டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டவர் என்பதே இந்த கண்டுபிடிப்புக்கு முக்கிய மற்றும் தனிப்பட்ட முதல் காரணம். சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு டோக்கியோவில் உள்ள நகனோ மாவட்டத்தில் ஒரு முதியவர் இறந்தது முற்றிலும் கவனிக்கப்படாமல் போனது குறித்த வழக்கு இந்த யோசனை பிறக்க இரண்டாவது காரணம். பாதிக்கப்பட்ட மக்கள் இறப்பது, மற்றவர்களால் கவனிக்கப்படாமல் போவது மட்சுடோ நகரம் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சினை. ஆரஞ்சு பேட்ரோல் என்று அழைக்கப்படும் காவல்துறையினர் வீடு வீடாக ரோந்து பணியில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தபால் பெட்டிகளில் குவியும் கடிதங்கள் போன்றவற்றை இவர்கள் கண்காணிக்கிறார்கள். முதியவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வழிகள் குறித்து மட்சுடோ நகரம் ஆராய்ந்து வருகிறது. இன்று இங்கு முதியவர்களை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படும் வழிகள் நாளை உலகம் முழுவதும் காணாமல் போகும் முதியவர்களை கண்டறிய தேவைப்படலாம். நிறைவாக, எஃபல் டவரிலிருந்து குதிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? எஃபல் டவரின் 130ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக அங்கு வித்தியாசமான சாகசம் ஒன்று நிகழ்த்தப்பட்டது. எஃபல் டவரில் கட்டப்பட்டிருந்த கயிற்றின் மூலம் 115 மீட்டர் உயரத்திலிருந்து பாரிஸ் நகரின் அழகை ரசிக்கும் வாய்ப்பு 200 பேருக்கு கிடைத்தது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.